வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா சட்டமூலம் முக்கிய தகவல் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா அப்பாவுக்கும் நீங்க ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன தகவல் எட்டந்திருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு அப்டேட் பார்க்க போறோம். ஒரு மெயினான அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது ஸ்கூல் காலேஜ் அப்டேட் தான் நாளைக்கு ரிசல்ட் பத்தி ஒரு மெயினான அப்டேட். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கீழே ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த சேனல் வந்து கண்டிப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மில்லியன் எஃப்சி எஃப்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷார்ட்ஸ் கலந்து போட்டிருக்காங்க. மெயினா வந்து காலேஜில் நடக்கிற ஃபன் வீடியோ அந்த மாதிரி ஷார்ட்ஸா போடுறாங்க. அப்புறம் ஃபுல் வீடியோ போட்டிருக்காங்க. மறக்காம அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். நாளைக்கு எல்லாரும் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்லாம் வாங்கி அதாவது சில வீட்டில் கிராண்டாக இருக்கும், சில வீட்டில் வந்து எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்து பாராட்டிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணால் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, எந்த காலேஜில் சேர்றீங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், நாளைக்கு ரிசல்ட் டென்த் டுவெல்த்துக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாஸ்ட்டாக அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரியாணி அது இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம ஜாலியாக வந்து பேசிட்டு போகலாம். ஆனால் நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு கான்ஃபிடன்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னும் வந்து நமக்கு கரெக்டாக வந்து இன்னும் 12 hours தான் இருக்குது. இந்த டைத்துக்குலாம் என்ன ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன ஒரு இது சொல்கிறாங்க சொல்லி கேட்டிங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு ஆனால் மேக்ஸ் கொஸ்டின் தான் எங்களுக்கு கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை எப்படி திருத்திருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்ஸில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ரொம்பவே நான் சாலிடாக திருத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணால் 5 மார்க்கோ 10 மார்க்கோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க பாருங்க, அதுவும் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாஸ் தான், யாருமே பேனிக் ஆகாதீங்க. தயவு செஞ்சு யார் சொல்கிறது கான்ஃபிடன்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ ஃபெயில் அதெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நான் கண்டிப்பாக பாஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் கான்ஃபிடன்ஸாக இருங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆயிருவீங்க. இந்த தகவல் கூட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல் தெரிஞ்சுக்க நம்ம இர்ஃபான் மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் எல்லா வீடியோவும் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் வியூவர்ஸ்.